ஹாய், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். எது அதாவது ரீசெண்டாக நான் ஒரு விஷயத்தை பற்றி இன்டர்னலில் படித்தேன், அது என்ன அப்படின்றது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுதான் அந்த கோல் அப்படின்றது. அது என்ன அப்படின்னா, யார்கிட்டையுமே வந்து உங்களோட கோல் என்ன, உங்களோட இலக்கு என்ன அப்படின்றத சொல்லாதீங்க அப்படின்றது தான். இந்த டாபிக் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன இது யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, நம்ம இவ்வளோ வருஷமாக எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே இருக்கோம் அப்படின்றது தான். அதை படிக்கும் போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் அது உள்ளே படிக்கும் போதும் சில உண்மைகளும் இருந்துச்சு. அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த உங்களோட கோல் அப்படின்ற விஷயம் வந்து ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும் இல்லை லாங் டேர்மாக. ஷார்ட் டேர்ம்னா என்ன, இன்னைக்கு அதை நாளைக்கு இந்த மாதம் அப்படின்றது தான் ஷார்ட் டேர்ம் கோல். இதே லாங் டேர்ம் கோல் அப்படின்னா உங்களோட ட்ரீமாக இருக்கும், இந்த இவ்வளோ நாளில் என்னோட லைஃப்பில் நான் இங்கே இருக்கணும் அப்படின்றது உங்கள் லாங் டேர்ம் கோலாக இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து கோல் அப்படின்ற விஷயம், இலக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இதை வந்து யார்ட்டையுமே சொல்லாத அப்படின்றது. ஏன் சொல்லக்கூடாது? இப்போ நீங்கள் ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ளேஸாக இருக்கட்டும், எங்கே போனாலும் உங்கள் வீட்லேயே இருக்கட்டும், என்னென்ன பண்ண போகிற, உன்னோட கோல் என்ன அப்படின்றதான் எல்லாரோட கொஸ்டினாக இருக்கும். அதுவும் நீங்கள் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிச்சுனீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு கேட்குற கொஸ்டினே இதாக தான் இருக்கும். எங்கே போனாலும் உனக்கு வேலை இருக்குது இல்லை, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உன்னோட என்ன கேட்பாங்க அப்படின்னா, உன்னோட கோல் என்ன, என்ன பண்ண போகிற, இது என்ன பண்ண போகிறோன்னா கோல் என்னன்றதா இருக்கு, அங்கே தானே போகும். என்ன பண்ண போகிற, கோல் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்களா? நம்மளும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் இருப்போம். இல்லை நீ உனக்கு கோலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோ, நீ கண்டிப்பாக அந்த இடத்துல அசிங்கப்படுவேன்னு தான் அர்த்தம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபஸர் வந்து கேட்டிருந்தாரு, என்னடா பண்ண போகிற, உனக்கு கோல் என்னன்னு சொல்லி. அவர் வேறு மாதிரி கேட்டார், நான் வந்து கோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அப்போது எனக்கு வந்து கோல்ன்ற விஷயமே எனக்கு கிடையாது, எனக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு வேலைக்கு போகணும், நல்ல வேலைக்கு போகணும், சேலரி வாங்கணும், இது மட்டும்தான் என்னோட ஆசையை தவிர இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்ற பர்டிகுலரானலாம் கிடையாது. பட் நல்ல சேலரி வாங்குற ஒரு வேலைக்கு போகணும், அதான் என்னோட கோல். ஓகேவா, இதுதான் உன் கோலாடா, இதெல்லாம் எப்படா நீ வந்து அச்சீவ் பண்ண முடியும், பர்டிகுலராக ஏதோ ஒரு விஷயம் இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு சொன்னார். ரொம்ப கஷ்டம்னு எதாவது சொன்னார்னா, லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஓ நம்ம கோலே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேன விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சா தான் இந்த இது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்ட்டையுமே சொல்லாது அப்படின்றது. அப்போ நம்ம சொல்லாமல் இருந்தால் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி நம்மளே மனசு தேத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படித்தது தான் இது. இந்த கோல் அப்படின்ற விஷயத்தை ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கோல் வச்சிருக்கீங்க, லாங் டேர்ம் கோலாக வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு உங்களோட கோல் வச்சுக்கோம். சரியா, இந்த மியூசிக் டைரக்டர் ஆகணும் நீங்கள் எல்லாத்துலேயும் சொல்லிடுறீங்க, வரவங்க கேட்குறவங்க எல்லாத்துலேயுமே நான் மியூசிக் டைரக்டர் ஆகணும், மியூசிக் டைரக்டர் ஆகணும்னா எல்லாத்துலேயும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ஒரு டைம் ஆஃப் பர்டிகுலர் டைமில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரெயின் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கும் அப்படின்னா, நீங்கள் அட்டைன் பண்ணிட்டீங்கன்னு அது ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அதாவது என்னன்னா, நீங்கள் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகிட்டீங்க, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை உங்களுக்கு சொல்லும் போதே கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆகி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஒன்றும் இல்லைப்பா, நம்ம மியூசிக் டைரக்டர் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துடும். ஸோ அந்த மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கான ஸ்டெப், அதை பற்றி மியூசிக் கற்றுக்கிறதோ இல்லை மியூசிக் அது கம்போஸ் பண்ணுறதோ பண்ணுறதோ இது பண்ணாமலே நம்ம வந்து இந்த ட்ரீம்லேயே வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்ற பிரெயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நெகட்டிவ் வைப்ஸ், அவங்களை சுற்றி இருக்க நெகட்டிவ் வைப்ஸ், அது யார் அப்படின்னா, உங்கள் மேபி உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்களுக்கு சுற்றி இருக்கவங்களே உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் போகிறீங்க அப்படின்னா, அவங்க கூட படிக்கணும்ட்டே சொல்லி பாருங்க, சும்மா சொல்லி பாருங்க, அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இவன் எல்லாம் மியூசிக் டைரக்டர் ஆக போறானா, இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா சொல்லுவானா. இதே மாதிரி எல்லாருமே சொல்லிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு நெகட்டிவ் பேட் வைப்ரேஷன் உங்க சுத்தி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இது என்ன ஆகுனா, உங்களுக்கு கேட்டு 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 உங்களுக்குள்ள இருக்க அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இது வந்து காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது ரெண்டு விஷயமே நடந்துச்சுன்னா என்ன ஆகும், உங்களோட கோல் வந்து நீங்க அச்சீவ் பண்ண போறது இல்லை. இது எப்படி ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, 1920s வந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் படி என்ன சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ரெண்டு செட் ஆஃப் பர்சன்ஸ் வச்சுக்கிட்டாங்க, ஏ டீம்னு வச்சுக்கலாம், இன்னொரு பி டீம்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு டீம்லேயும் வந்து ஏ டீமில் இருக்கவங்க வந்து அவங்களோட கோல்ஸ் வந்து எல்லாத்துலேயும் சொல்கிறவங்க, இதான நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே சொல்கிறது வந்து ஏ டீம்னு வச்சுக்கலாங்க வச்சுட்டாங்க. பி டீமில் இருக்க வந்து யார்ட்டையுமே எதுவுமே சொல்லாதவங்க, அவங்களோட கோல் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க அது அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து டைம் கொடுத்துட்டாங்க. டைம் கொடுத்து உங்களோட கோலுக்காக நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள், அந்த டுவர்ட்ஸ் கோல் வந்து ஸ்டெப்ஸ் எடுப்பாங்கல்ல, இதான் நான் பண்ண போகிறேன், இதுக்காக நீங்கள் என்ன எடுக்கணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 45 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டாங்க. இந்த ஏ டீம் சொன்னால அது எல்லாத்துக்கும் கோல் இதான் இந்த கோல்னு எல்லாத்துலேயும் சொன்னவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 33 நிமிஷத்துலேயே வந்து என்னோட கோல் வந்து முடிச்சிட்டாங்க. அதாவது அவங்களோட ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு என்னோட கோல் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதை வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியாது, ஸோ அதனால் இங்கேருந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஏ டீம் முடிவு பண்ணிட்டாங்க. பி டீம் வந்து யார்ட்டையுமே கோலை பற்றி சொல்லாதவங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல் 45 மினிட்ஸுமே வந்து அந்த கோல் ரிலேட்டடாக என்ன ஒர்க் பண்ணால் கோல் அச்சீவ் பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க.
ஸோ இதுலேருந்து ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலை பற்றி அதிகமாக வந்து அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறவங்களால வந்து அதை அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோடய சொன்னால கோல் உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கட்டும், லாங் டேர்ம் கோலாக இருக்கட்டும், வந்து கோலே இல்லாட்டியும் இந்த கோலே இல்லாத பர்சன் வந்து ரொம்ப அசிங்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னால அது உண்மைதான். பட் ஆனால் அந்த கோல் இருக்கவங்க எல்லாருமே வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கும் வந்து இல்லைன்னு தான் ஆன்சர் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 75% ஆஃப் பீப்புள் வந்து அவங்களோட கோல்ஸை வந்து அட்டைனே பண்ணுறது இல்லை. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து வேறு ஏதாவது விஷயத்தை வந்து டைவர்ட் ஆகி போயிடுறாங்க அப்படின்ற விஷயம் தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கும், இல்லை வந்து அவங்களுக்கே வந்து இந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக வந்து தெரியாமலோ இல்லை அவங்களால பண்ண முடியாமலோ மாறிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து மியூசிக் டைரக்டராக தான் ஆகணும், அவர் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, அவர் கோல் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு வச்சுக்கோமே. இப்போ அந்த அவங்க ஃபேமிலிக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபேமிலியில் சப்போர்ட்டு கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. எல்லார் வீட்லேயும் வந்து எல்லாருமே வந்து இப்போ அப்படின் ஆகிட முடியாது, அவர் மாதிரி எஃபர்ட் போட்டு நம்ம வந்து மியூசிக் டைரக்டர் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ண முடியாது. இல்லை ஃபேமிலிக்கு வந்து இவரோட சப்போர்ட் வந்து தேவைப்படுது, ஃபினான்ஷியலாக வந்து ஃபேமிலிக்கு இவரோட சப்போர்ட் தேவைப்படுது. அப்போ அவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலைக்கு போய் தானே ஆகணும், ஏதாவது ஒரு வேலை பண்ணி அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து ஆகணும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, மியூசிக் டைரக்டரை விட்டுட்டு ஒரு ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து இவர் போயிடுறாரு. ஸோ அப்போ அவரோட கோல் வந்து போயிடுது இல்லை, இதே தான். அதாவது கோல் இல்லாத பர்சனும் வந்து அட்டைன் பண்ணுற அவங்களோட கோல் வந்து அட்டைன் பண்ண முடியாது, கோல் இருக்க பர்சனும் 75% மேலே வந்து கோலை வந்து அட்டைன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் கோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டுவர்ட்ஸ் அதை மட்டுமே யோசிச்சிங்க அப்படின்னா, அதை அதை சுற்றி இருக்க எந்த விஷயத்தையுமே வந்தாலும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கோல்ஸ் வந்து அதிகமாக அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறனால அதை நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ உங்களோட கோல் வந்து நீங்களே வச்சுக்கோங்க, நீங்கள் யார் கேட்டாலும் சொல்ல முடியாது, சொல்லாமலே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க. இதான் அந்த விஷயம், நான் படித்த விஷயம். படிக்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம சொல்கிற விஷயம் கோல்ன்றனால எல்லாமே நம்ம பேசிகிட்டே தானே இருக்கோம். பட் அதை நம்ம இவ்வளோ நாள் சொன்ன விஷயமே தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண அந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் இல்லைனா சஜஷன்ஸ் இருந்தாலோ, இல்லை வீடியோ வந்து நல்லா இல்லை நல்லா இருக்குது அப்படின்னாலோ கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணலாம். டாபிக்ஸும் நீங்கள் கொடுக்குற டாபிக்ஸும் நான் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் வீடியோவாக மேக் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து நல்ல கண்டென்ட் நான் தர்றேன். ஸோ உங்களோட சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.